ஹாய் ஹலோ, வெல்கம் டு எஸ்மாம் டிப்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி வந்து அந்த நாலு விஷயத்த வந்து கண்டிப்பாக பேசியே ஆகணும். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வந்து பார்த்தோன்னா, ஆஃப்டர் மேரேஜ், அதாவது கல்யாணத்துக்கு அப்புறமா வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். இந்த மாதிரி பிரச்சனையை வந்துட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசி அதை வந்து நீங்களே சரி பண்ணிக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம், ஆனால் இந்த பிரச்சனையினால் பிரிவு தான் வரக்கூடாது. இப்போ வந்து புதுசாக கல்யாணம் ஆகிட்டு இருக்கவங்களும் சரி, கல்யாணம் ஆகி லைஃப் வந்து பல வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இந்த நாலு விஷயம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து இருக்கவே இருக்காது, ஹாப்பி லைஃப் தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த நாலு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா பணம், அதாவது மணி. மணி தான் ப்ராப்ளமாக இருக்கும் மேக்ஸிமம் வந்துட்டு வெட்டிங் லைஃப்பில். வந்து சில பேருக்கு வந்து மணி ப்ராப்ளமாக இருக்கும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து ஏர்ன் பண்ணுறாங்க, அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேருமே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. கணவன் மற்றும் மனைவி சம்பாதிச்சாலுமே அவங்களுக்குள்ளே வந்து ஒரு வெளிப்படையான ஒரு உண்மைத்தன்மை வந்து எப்போவுமே இருக்கணும். உங்களுக்கு என்ன வரவு வருது, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எதனால் நீங்கள் அந்த செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்துக்கொண்டு நீங்கள் ரெண்டு பேருமே வந்து உட்காந்து பேசி, ஓகே இதுக்கு தான் நான் அந்த செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, இதுக்காக தான்ப்பா நானும் இந்த செலவு பண்ணிகிட்ருக்கேன், இதான் இதனால தான் அது ஆச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே உட்காந்து பேசலாம். இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறவங்களுக்கு, ஒருவேளை ஹஸ்பண்ட் மட்டும் சம்பாதிக்கிறாங்க ஒர்க் பண்ணுறாங்க, நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நீங்களே உங்களோட வீட்டில் இருக்க செலவுகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எடுத்து சொல்லணும். அவங்களுக்கும் அதை சில பேர் வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க, புரியாதவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் கண்டிப்பாக. வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு என்ன செலவு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சில ஆண்கள் வந்து கண்டிப்பாக நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் எப்படி உங்களுக்கு என்னென்ன செலவுகள், நீங்கள் வெளியே போயிட்டு வரவங்களுக்கு என்ன செலவுகள் இருக்கோ, கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி வந்து சில ஆசபாசங்கள் இருக்கும், சின்ன சின்ன விருப்பங்கள் இருக்கும். அதை நிறைவேற்றிக்கிறதுக்காவது அவங்க கையில் வந்து கொஞ்சமாக வந்து இந்தாப்பா உன்னோட செலவுக்கு நீ பணம் வச்சுக்கோ, இந்தாம்மா உன்னோட செலவுக்கு நீ பணம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குது வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படி நீங்கள் கையாளணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேருமே யோசித்து டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கலாம். வீண் செலவு வந்து பண்ணக்கூடாது. அதிலிருந்து எந்த செலவுகள் பண்ணாலும் உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செலவுகள் இருக்குது, இந்த மாதிரி எப்படி பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெண்டு பேருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பணத்தை வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்குள்ளே வந்து கரெக்டாக கையாளும் அந்த பணத்தை வந்து கையாளும் போது வந்து ரொம்பவே ஒரு பெரிய ட்ரஸ்ட் வரும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்துட்டு உங்ககிட்ட ஒரு பணம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் கையாளுகிற விதத்தை பார்த்து, உங்களோட பொறுப்பை பார்த்து பணம் கொடுக்குறவங்களுக்கு, அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட பணம் கொடுத்தாலும் சரி, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட பணம் கொடுத்தாலும் சரி, நம்ம பணம் வந்து எந்த வகையிலையும் வேஸ்ட் ஆகலை, நம்மளோட ஒய்ஃப் நம்ம ஹஸ்பண்ட் வந்து நம்மளோட பணத்தை வந்து பத்திரமா பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை நினைச்சு பெருமைப்படுவாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா பொசசிவ்னஸ் வந்து இருக்கணும். பொசசிவ்னஸ் பொறாமை வந்து இருக்கணும். கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கொஞ்சம் பொறாமை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே அன்பு வந்து நிறையாவே அதிகரிக்கும். அது வந்து நம்மளோட அன்பை வச்சு தான் பொறாமை இருக்கணுமே தவிர வேறு எந்த விதமான விஷயங்களை வச்சும் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து கணவன் மனைவி இருக்காங்கன்னா அதில் கணவன் வந்து ஒரு பெண்கிட்ட வந்து நல்லா சிரித்து கேலி கிண்டலமாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து மனைவி வந்து கண்டிப்பாக வந்து பொசசிவ்னஸ் ஆகணும். அவங்க மனசுக்குள்ளே வந்து தோணும், நம்மக்கிட்ட வந்து சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, அப்படி இப்படிலாம் தோணும். அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து ஆண்கள் வந்து பெண்களுக்கு உருவாக்கக்கூடாது. அதே மாதிரி தான் பெண்கள் வந்து அவங்களுக்கு ஆண் நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் அவங்க கூட பேசும்போது ஆண்களுக்கு வந்து நம்மளோட மனைவி வந்து இன்னொருத்தவங்க கூட சும்மா பேசும்போது அது வந்து மனசுக்குள்ளே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது வந்து ஒரு பொசசிவ்னஸ் அல்லது உங்கள் மேலே இருக்க ஒரு காதல்னால வர்றது தான் அந்த பொசசிவ்னஸ். ஸோ கண்டிப்பாக வந்து கணவன் மனைவி உறவுக்குள்ளே வந்து கொஞ்சமாக ஒரு அழகான ஒரு அன்பான ஒரு பொசசிவ்னஸ் வந்து இருந்துட்டே இருக்கணும். அடுத்து வந்து தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா தாம்பத்தியம்.
கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவிக்கு இடையில வந்து தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு உறவு வந்து ரொம்பவே ஒரு புனிதமான உறவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த உறவுகள்லையும் வந்து சில ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்க தான் செய்யும். பட் அதை வந்து கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து புரிஞ்சுக்கிறணும். இப்போ கணவனுக்கோ மனைவிக்கோ வந்துட்டு அவங்களோட எண்ணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ண வேண்டியது வந்து கணவன் இல்லை மனைவி அவங்களோட பொறுப்பு தான். அதனால் வந்து தாம்பத்தியம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயந்தான். ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த தாம்பத்தியம். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அதை பற்றி ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் வந்து அதை பற்றி பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், பேச முடியாது, ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம அதாவது கணவன் மனைவியே வந்து புரிஞ்சுக்கிறணும் இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறலாம். இந்த மாதிரி இருக்கிறனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கில் வந்து ரொம்ப அந்யூன்யம் வந்து கூடும், அன்பும் இன்னும் அதிகரிக்கும். அதனால தான் இந்த தாம்பத்தியம் வந்து கணவன் மனைவிக்கு இடையில் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அதுதான் ஃபோர்த் பாயிண்ட்டு. அது தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அப்படின்னா என்னென்னா, கல்யாணம் ஆன உடனேயே ஒரு பெரிய பொறுப்பை தலையில் தூக்கி வச்சுக்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற தம்பதிகளோட பெரிய ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. அது என்னென்னா, வேலை செட்டில் ஆகணும், பொருளாதார ரீதியாக வந்து உயரணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயந்தான். ஆனால் கல்யாணம் ஆன உடனே இத்தனை பொறுப்புகளை வந்து ஏற்றுக்கிறும்போது அந்த திருமண வாழ்க்கையில் வந்து சலிப்பும் ஒரு மாதிரி வெறுப்பும் தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, நீங்கள் நெருக்கமான இந்த காலகட்டத்தில் வந்து தான் ஒன்றா இருக்க முடியும். அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்களாம். இந்த கனவையெல்லாம் அதாவது உங்களோட லைஃபோட லட்சியத்தெல்லாம் வந்து உங்கள் தனிப்பட்ட நேரம் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து உங்கள் துணை அதாவது உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்கீங்களா, இவங்க உங்களோட கனவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணும்போது அவங்களே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, நம்மளோட ஹஸ்பண்டோட கனவு இதாக தான் இருக்குது, நாம் அது ஹெல்ப் பண்ணணும். ஓகே, நம்ம ஒய்ஃபோட கனவு இதாக தான் இருக்குது, நாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் கண்டிப்பாக வரும். அந்த கனவை வந்து நிறைவேற்றுறதுக்கு அவங்களும் சேர்ந்து அதாவது ரெண்டு பேருமே சேர்ந்து கண்டிப்பாக வந்து உறுதி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு நாள் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ஜெயிப்பீங்க. அதுக்காக தான் நீங்கள் வந்து சந்தோஷமாக பேசுகிறதுக்கான நேரமாக எடுத்து கண்டிப்பாக நீங்கள் அதை உங்களுக்கு என்னெல்லாம் உங்கள் மனசில் ஆசைகள் இருக்கோ என்ன உங்களோட கனவு என்ன அப்படிங்கிறத உங்கள் துணையிடம் நீங்கள் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அதை சந்தோஷமாகவே உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை நான் தனியாகவே தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். அதனால் நீங்கள் இதை முன்னாடியே நீங்கள் பேசி உட்காந்து சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃபாக இருக்கும். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்து உட்காந்து பேசி டெசிஷன் எடுங்க. கண்டிப்பாக வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்ளமாகவே இருந்தாலும் அதை நீங்களே பேசி சரி பண்ணும்போது அது ரொம்ப சுமூகமாக இருக்கும். மூணாவது பர்சன் வந்து நம்மளோட அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வரும்போது அந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக வெடிக்கும். அதுக்கு வந்து இடம் கொடுக்கவே கூடாது. நாம் நம்மளோட பிரச்சனை வந்து அதாவது நம்ம கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் வந்து நாமளே தான் பேசி சரி பண்ணிக்கிறணும். அப்போ தான் லைஃப் வந்து எப்போவுமே ஹாப்பி லைஃப்பாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். Thanks for watching.